வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 21 மாநகராட்சிகளையும் திமுக கைப்பற்றியது. அதிமுக வாஷ் அவுட். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் முழு வெற்றியை மக்கள் அளித்துள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அபார வெற்றி. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திமுகவினர் வாழ்த்து. வெற்றியை அமைதியாக கொண்டாடுங்கள். தொண்டர்களுக்கு மு க ஸ்டாலின் வேண்டுகோள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிவு எதிர்பார்த்த ஒன்றுதான். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை. தமிழக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சியில் 9 இடங்களை கைப்பற்றியது பாஜக. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட உள்ளோம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. கிருஷ்ணகிரி மாவட்டம் கேளமங்கலம் பேரூராட்சியில் போட்டியிட்ட அனைத்து வார்டுகளிலும் ஒற்றை எண்ணிக்கையில் வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் கட்சி. உத்தரகாண்டில் பயங்கர விபத்து. பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து 14 பேர் பலி. வளர்ச்சிப் பணிகளை காங்கிரஸ் மேற்கொள்ளாது. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. தாய்மொழியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மக்கள் இயக்கமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். நீட் தேர்வு குறித்த உண்மை சம்பவம் படமாகிறது. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா சினிமாவில் நடிக்கிறார். துபாய் வர இந்திய விமான நிலையத்தில் கொரோனா பரிசோதனை தேவையில்லை. துபாய் விமான நிலையம் அறிவிப்பு. உக்ரைனிலிருந்து பிரிந்து சென்ற பகுதிகளில் பொருளாதார தடை. அமெரிக்கா நடவடிக்கை. ருத்ராஜ் திறமையை ஒரு ஆட்டத்தை வைத்து மதிப்பிட மாட்டோம். தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் கருத்து. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.